அன்புடையர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம் தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டுவருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் பேராசை எப்படி பாவமாகிறது, கிறிஸ்துவ ஒன்றிப்பை எட்டும் வழி என்ன, சிறைவாசிகள் கைவண்ணத்தில் உருவாகும் இசை கருவிகள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் பேராசை குறித்து பேசிய திருத்தந்தையவர்கள் அது எப்படி பாவமாகிறது என்று விளக்கமளித்தார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தலைப்பின் கீழ் தனது தொடர் மறைக்கல்வி உரையினை வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக பேராசை என்னும் தீயொழுக்கம் குறித்த தனது கருத்துக்களை தெளிவாக விவரிக்க புதைக்கப்பட்ட ஒரு செல்வந்தனின் கதையை நினைவு கூர்ந்தார். அவரது இறப்பிற்கு வந்திருந்த அனைவரும் இறக்கும்போது தன்னுடன் ஒன்றும் இவன் எடுத்துச் செல்லவில்லை என்று கூறி சிரித்தார்கள். மற்றும் சிலரோ, பெட்டியை மூடாதீர்கள், இவன் சேர்த்து வைத்த பொருளை தன்னோடு எடுத்துச் செல்ல விரும்பினான் என்று கூறி சிரித்தார்கள். இதுதான் பேராசையின் விளைவு. செல்வம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அது ஒரு மனிதனை வென்று அவனது சுதந்திரத்தை பறிக்கும் போது அது பாவமாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், பேராசை கொண்டவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்றார். அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்துவிடக்கூடியது என்பதை அவர்கள் அறிவதில்லை. நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் மறந்து விடுகிறார்கள். கடவுள் ஏழை அல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். பாலைவனத்தின் புனித துறவிகளின் அறிவுரையை பின்பற்றுமாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், மரணத்தை பற்றி அடிக்கடி தியானிக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் பேராசையின் அர்த்தமற்ற தன்மை இங்கு புலப்படுகின்றது என்றும் கூறினார். பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் புனித பூமியிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக உக்ரைனிலும் அமைதி திரும்ப மீண்டும் அழைப்பு விடுத்தார். சமீபத்திய ரஷ்ய தாக்குதல்களானது பொதுமக்கள் பொதுவாக கூடும் இடங்களை இலக்காக கொண்டதற்கு கவலை தெரிவித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. இறைவேண்டல் வாரத்தை கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்ற செய்தியோடு நிறைவு செய்த திருத்தந்தையவர்கள் கிறிஸ்தவ ஒன்றிப்பை எப்படி எட்டுவது என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோம் நகரின் திருத்தூதர் பவுல் பசிலிக்காவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் இறைவேண்டல் வார்த்தை நிறைவு செய்தார். அங்கே திருப்பலி நிறைவேற்றாமல் ஆங்கிலிக்கன் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் போன்ற பிற திரு அவைகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து இறைவேண்டல் வழிபாட்டில் கலந்து கொண்டார். அப்போது வழங்கிய செய்தியில், கிறிஸ்தவ ஒன்றிப்பை அடைய அருகில் இருப்பவர்களை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நன்றி உணர்வு என்பது அன்பின் தூண் என்றும் குறிப்பிட்டார். பின்பு கிறிஸ்தவர்கள் கடவுளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை ஆராயும்படி கேட்டுக்கொண்டார். பிரதிபலன் எதிர்பாராத சேவையாக உருவாகும் அன்பும், கிறிஸ்துவால் கற்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட அன்பும் நம் அனைவரையும் நெருக்கமாக கொண்டு வரும். கடவுளுடனான உறவுக்கு ஜெபம் மிகவும் அவசியம் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கடவுளையும் அடுத்திருப்பவரையும் அன்பு கூறும் போது நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்பவர்களாக மாறுகிறோம் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒன்றிணைந்து பயணித்தலும் பணியாற்றுதலுமாக இருக்கும் நம் பாதையில் ஜபத்திற்கு முதன்மை இடம் வழங்க வேண்டும். கிறிஸ்தவம் முழுமைக்கான பாதை அல்ல, அன்பின் பாதை என்று நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்தவை சந்தித்த பிறகு தனது வாழ்க்கையை மாற்றிய புனித பவுலின் வாழ்வை உதாரணமாக கூறினார். ஒன்றிப்பை நோக்கிய நம் பயணத்தில் நாம் திருத்தூதர் தூய பவுலைப் போல் இறைவனை நம் இதயங்களுக்குள் அனுமதித்து நாம் மனமாற்றம் பெற அவரின் தூண்டுதலை பெற வேண்டும். கத்தோலிக்கர்கள், ஆர்த்தடாக்ஸ் மற்றும் ஆங்கிலிக்கர்கள் அனைவரும் ஒன்றாக இயேசு கற்று தந்த ஜபத்தை ஜெபித்த தருணம் போல கொண்டாட்டத்தின் முடிவில் ஒற்றுமை குறித்த அதிக தருணங்கள் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திரு
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தை பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுவாரா மாட்டாரா என்ற கேள்விகளுக்கு விடையாக வருகிறது இப்போது நாம் காணவிருக்கும் இந்த காணொளி. சமீபத்திய நேர்காணல்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணிவிலகல் எண்ணம் தனக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார். எண்ணமோ கவலையோ விருப்பமோ கூட இல்லை. இது அனைத்து திருத்தந்தையர்களுக்கும் கிடைத்திருக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் இப்போதைக்கு அது குறித்து என் எண்ணத்தில் ஏதுமில்லை. 2023 அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்த போதிலும் தனது நிகழ்ச்சி நிரல் தளர்த்தப்படுவதற்கான அறிகுறிகளை திருத்தந்தை அவர்கள் காட்டவில்லை. உதாரணமாக ரோம் மற்றும் இத்தாலி முழுவதும் தனது பயணங்களை மீண்டும் தொடங்குகிறார். ரோம் மறைமாவட்ட குருக்களுடனான சந்திப்பில் நகரின் பங்கு தளங்களில் தனது மேய்ப்பு பணியை மீண்டும் தொடங்கப்போவதாக திருத்தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார். நாத்திகராக இருந்து சமீபத்தில் இறந்த தனது தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறாரா என்று கேட்ட ஒரு குழந்தையை திருத்தந்தை சந்தித்தது போன்ற மனதை தொடும் தருணங்களை இந்த வருகைகள் விட்டுச் சென்றன. அவர் ஒரு நாத்திகர் இருந்தாலும் அவரது 4 குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு கொடுத்தார். மேலும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தார். என் தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறாரா என்று கேட்ட ஒரு மகன் தன் தந்தை நல்ல மனிதர் என்று சொல்வது எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திட்டம் ரோம் தாண்டி இத்தாலி முழுவதும் மேய்ப்பு பயணங்களை மீண்டும் தொடங்குவதாக உள்ளது. இறுதியாக கடந்த 2022 நவம்பர் மாதம் ஆஸ்ட்ரிக்கு பயணம் மேற்கொண்டார். மே மாதம் 18 அன்று வெரோனாவுக்கு செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஜூலை மாதம் 7 ஸ்லோவேனியாவின் எல்லையில் உள்ள ட்ரைஸ்டேவுக்கு செல்வார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. கடந்த வாரம் மூவேளை ஜப உரையின் போது உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் உலகெங்கும் அமைதி ஏற்பட ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஞாயிறு அன்று நண்பகல் மூவேளை ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மட்டுமல்லாது 2 குழந்தைகளும் அவருடன் இணைந்து கொண்டனர். அன்பான திருத்தந்தை அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் போலவே நாங்கள் இங்கே வருகை தந்து முழு நகரத்திற்கும் முழு உலகத்திற்கும் அமைதி குறித்த எங்கள் விருப்பத்தை உரக்க சொல்கிறோம். இந்த குழந்தைகள் ரோமில் உள்ள பள்ளிகள் மற்றும் பங்கு தளங்களிலிருந்து வருகை தந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கேத்தலிக் ஆக்ஷன் என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட கேரவன் ஆஃப் பீஸ் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இந்த ஆண்டு உலகின் பல பகுதிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களின் இந்த முன்முயற்சி சிறப்பு கவனத்தை கொண்டிருந்தது. உக்ரைன் மற்றும் புனித பூமியில் அமைதி நிலவ தனது வேண்டுகோளை திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் புதுப்பித்துள்ளார். 2 மேலான உள்நாட்டு போரினால் 1,000,000 மக்களின் இடம்பெயர்வுக்கு காரணமான பர்மா குறித்தும் பேசினார். அமைதி என்பது ஒரு பாதை. மியான்மர் நிலம் சகோதரத்துவ நல்லிணக்கத்தின் இலக்கை அடையும் வகையில் பேச்சுவார்த்தையின் நடவடிக்கைகளை எடுக்கவும் புரிந்துணர்வை ஏற்கவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஹெய்டியில் கடத்தப்பட்ட அருட்சகோதரிகளின் விடுதலையை திருத்தந்தை வரவேற்றதுடன் துருக்கியில் ஒரு பங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் அங்கே ஒருவர் கொல்லப்பட்டதற்கும் திருத்தந்தை அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் யூபிலியை முன்னிட்டு ரோம் நகரில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அடுத்த யூபிலிக்கு ஜபத்தில் கவனம் செலுத்தி சிறப்பு தயாரிப்பு செய்யுமாறு திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று நாம் ஜெப ஆண்டை தொடங்குகிறோம். அதாவது ஜெபத்தின் பெரும் மதிப்பையும் முழுமையான தேவையையும் மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டாக இது அமைந்துள்ளது. ஜனவரி மாதம் 21 மூவேளி ஜெபத்தின் போது திருத்தந்தை இதை அறிவித்தார். இப்போது மறைபரப்பு பணிக்கான திருப்பீட கழகம் இந்த திட்டத்தை ஊக்குவிக்க சில முயற்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. ஸ்கூல் ஆஃப் பிரேயர் என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு குழுக்களை சந்திக்கும் மையமாக அமையவிருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஜெபித்து பரிந்துரை, வேண்டுகோள், சிந்தனை மற்றும் நன்றி போன்ற பல்வேறு வகையான ஜெபங்களை ஆராய்வார்கள். இதற்கான தேதிகளை திருப்பீட கழகம் இன்னும் அறிவிக்கவில்லை. மேலும் குழுக்கள் பற்றிய விவரங்களையும் வழங்கவில்லை. இருப்பினும் இந்த ஆண்டை ஒரு தனித்துவமான முறையில் அவர்கள் விவரித்துள்ளனர். குறிப்பிட்ட முயற்சிகளை கொண்ட ஆண்டு அல்ல இது. மாறாக ஜெபத்தின் மதிப்பை மீண்டும் கண்டறியும் ஒரு பாக்கியமான நேரமாக இது கருதப்படுகிறது. ஜனவரி மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் திருப்பீட கழகமானது சர்வதேச எழுத்தாளர்களின் ஜபம் பற்றிய 8 நூல்களை வெளியிடும். அவை வத்திக்கான் புத்தக கடையிலும் யூபிலி இணையதளத்திலும் கிடைக்கும். இருப்பினும் தற்போதைக்கு அவை இத்தாலிய மொழியில் மட்டுமே உள்ளன. 2020 மே மாதம் 6 மற்றும் 2021 ஜூன் மாதம் 6 இடையில்
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்த ஜபம் குறித்த 38 மறைக்கல்வி உரைகளை உள்ளூர் சமூகங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திருப்பீடக் கழகம் பரிந்துரைக்கிறது. திருவிவிலியத்தில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஜபத்தில் இன்று கவனம் செலுத்த விரும்புகிறேன். திருவிவிலியத்தின் வார்த்தைகள் காகிதத்திலோ தோளிலோ அல்லது பாப்பிரஸிலோ சிறை வைக்கப்பட எழுதப்படவில்லை. மாறாக ஜப உணர்வுடைய ஒரு நபரால் பெறப்பட்டு அவருடைய இதயத்தில் மலர அவை எழுதப்பட்டவை. மே மாதம் 9 தேதியன்று விண்ணேற்பு பெருவிழா நாளில் புனித யூபிலி ஆண்டின் தொடக்க மற்றும் இறுதி தேதிகளை குறிப்பிடும் பாப்பல் புல் ஆஃப் கான்வெகேஷன் ஆஃப் தி ஜூபிலி வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானுக்கு எதிராக 10 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் முறைகேடு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். 10 மில்லியன் டாலர்களுக்கு மேல் வத்திக்கானுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த முன்னாள் கணக்காய்வாளரின் வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்போது அவர் இழப்பீடு செலுத்த வேண்டும். முன்னாள் தணிக்கையாளரும் தற்போது இறந்துவிட்ட அவரது துணை அதிகாரியும் 2017 வத்திக்கான் மாநில செயலகத்தில் வழங்கப்பட்ட தங்கள் பொறுப்புகளில் இருந்து தவறான முறையில் பணிநீக்கம் செய்ததற்காக கண்டனம் செய்தனர். பின்பு இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தனர். அனைத்து வத்திக்கான் துறைகளின் நிதி செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்வதற்கு 2 முன்பு அவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் சில வத்திக்கான் அதிகாரிகளின் தனிப்பட்ட வழக்கை விசாரிக்க ஒரு வெளி நிறுவனத்தை சட்டவிரோதமாக நியமித்ததன் மூலம் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை முறைகேடு செய்ததாக அவர்களின் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கையாளர் மறுப்பு தெரிவித்தார். எப்பொழுதும் சாசனம் மற்றும் எனது ஒரே உயர் அதிகாரியான திருத்தந்தையால் கட்டளையிடப்பட்ட விதிகளின் கட்டமைப்பிற்குள் நான் செயல்பட்டேன். நாங்கள் எதை நோக்கி நெருங்கினோம் அதுதான் கேள்வி. நாங்கள் பார்த்தது அல்லது பார்த்தோம் என்று நினைத்தது அங்கு பிரச்சனைகளை உண்டாக்கியது. இப்போது வத்திக்கான் லிபெரோ மிலோனே அவர்களுக்கு $50,000 நீதிமன்ற கட்டணமாக செலுத்தவும் அவரது மறைந்த துணைத் தலைவர் கிட்டத்தட்ட $70,000 செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. வத்திக்கான் அதன் பொருளாதார மற்றும் நிதி அமைப்புகளை மறுசீரமைக்கும் முயற்சிகளில் அனுபவித்த கொந்தளிப்புக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. நீதிமன்றம் அவர்களின் முடிவை வெளியிட்ட நாளில் மிலோனி அவர்கள் நடத்திய அலுவலகத்தின் பொறுப்பு பற்றிய ஆழமான விளக்கத்தை வத்திக்கான் வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளுக்கு நாள் குழு வன்முறை அதிகரித்து வரும் ஹெய்டி நகரில் சமீபத்தில் கடத்தப்பட்ட நபர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். தலைநகர் ஹெய்டியில் கடத்தப்பட்ட 6 அருட்சகோதரிகளும் மற்ற இருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். போர்ட் ஆஃப் பிரின்ஸின் பேராயர் ஓர் அறிக்கையில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்கள் கடத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களை விடுதலை செய்யுமாறு தனது மூவேளி ஜப முடிவில் கேட்டுக்கொண்டார். ஹெய்டியில் 6 அருட்சகோதரிகள் உட்பட ஒரு குழுவினர் கடத்தப்பட்ட செய்தியை கேட்டதும் வேதனை அடைந்தேன். அவர்களின் விடுதலைக்காகவும் அந்நாட்டின் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் ஜெபிக்கிறேன். மேலும் அந்த அன்புக்குரிய மக்களுக்கு இவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தும் வன்முறையை நிறுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு முந்தைய நாள் கடத்தப்பட்டவர்களுக்காக இடைவிடாத ஜபசங்கிலி நிகழ்விற்காக ஹெய்டியில் உள்ள கத்தோலிக்க திரு அவை ஒருநாள் ஜபம் மற்றும் நற்கருணை ஆராதனையை நடத்தியது. ஹெய்டியில் குழு வன்முறை பிரச்சினை கடந்த ஆண்டிலிருந்து அதிகரித்து வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி 2023 சுமார் 2,500 பேர் இந்த கும்பல்களால் கடத்தப்பட்டனர். இது முந்தைய ஆண்டை விட 80% அதிகம் என்பது கவனிக்கத்தக்கது. இத்தாலி மற்றும் எகிப்திய அதிகாரிகளோடு ஒன்றிணைந்து காசாவில் துன்புறும் சிறுவர் சிறுமியரை சிகிச்சைக்காக இத்தாலியின் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரும் பணி சாத்தியமாகி இருக்கிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பூமியின் பாதுகாப்பு அமைப்பும் இத்தாலிய மற்றும் எகிப்திய அதிகாரிகளும் இணைந்து 100 குழந்தைகளை காசாவிலிருந்து இத்தாலிக்கு மருத்துவ பராமரிப்புக்காக கொண்டு வருவதற்கான மனிதாபிமான திட்டத்தை ஏற்பாடு செய்தது. தொடர் குண்டு வெடிப்புகள் மற்றும் வன்முறைகளால் காசாவில் இந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கடினமாகவும் சிலருக்கு சாத்தியமற்றதாகவும் இருக்கிறது. எனவே இந்த திட்டமானது எகிப்திய எல்லையை கடந்து ரோமின் ஷாம்பினோ விமான நிலையத்திற்கு செல்ல குழந்தைகளுக்கு உதவுகிறது. பின்பு அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இத்தாலிய மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ரோமில் உள்ள பாம்பினோ ஜெசு மருத்துவமனையானது
முதல் குழுவினரை ஏற்கும். மற்றவர்கள் ஃப்ளாரன்ஸ், ஜெனோவா மற்றும் போலோக்னாவில் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ உதவி பெறுவார்கள். இந்த திட்டமானது கடந்த 2 வாரங்களாக ரகசியமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் செயல்பாடானது புனித பூமியின் பாதுகாப்பு அமைப்பின் அதிபர் அருட்தந்தை இப்ராஹிம் ஃபால்டஸ் அவர்களால் நடத்தப்படுகிறது. பாலஸ்தீனியர்கள், இஸ்ரேலியர்கள் மற்றும் எகிப்தியர்களுடன் இணைந்து தீவிரமான இடையீட்டு நடவடிக்கை என்ற மேற்கோளுடன் இந்த திட்டத்தை நடத்துவதாக தெரிய வருகிறது. பல ஆண்டுகால மறுசீரமைப்பிற்கு பிறகு ரோம் நகரில் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது 1வது நூற்றாண்டின் ஏகாதிபத்திய அரண்மனை. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல ஆண்டுகள் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு கிபி 1வது நூற்றாண்டை சேர்ந்த முதல் ஏகாதிபத்திய அரண்மனையானது சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ரோமின் மைய பகுதியும் மைய தொல்பொருள் பகுதியுமாக உள்ள மிக முக்கியமான ஏகாதிபத்திய அரண்மனையில் நாம் இருக்கிறோம். இது பல நூற்றாண்டுகளாக முழு ரோமானிய பேரரசினுடைய நிர்வாக அதிகாரத்துவ தலைவரின் இடமாக இருந்துள்ளது. டோமஸ் டிபேரியானா என்று அழைக்கப்படும் இந்த பண்டைய ரோமானிய கட்டடமானது பேரரசர்கள் வாழ்ந்த அறைகள், தோட்டங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை உள்ளடக்கிய மன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. 7வது நூற்றாண்டு வரை திருத்தந்தை 7ஜான் அவர்கள் இதை ஒரு திருப்பீட அரண்மனையாக பயன்படுத்தும் வரை இது ஒரு ஏகாதிபத்திய அரண்மனையாகவே பயன்படுத்தப்பட்டது. மேலும் பல பயன்பாடுகளை இது கொண்டிருந்தாலும் ரோமின் அரசாட்சிக்கு இது ஒரு மௌன சாட்சியாக இருந்து வந்துள்ளது. உண்மையில் அதிகாரத்தின் ஒரு முக்கியமான காட்சியாக இது இருந்தது. ஏனென்றால் இன்றும் கூட டோமஸ் டிபேரியானா நமக்கு தரும் படங்களை மன்றத்திலிருந்து பார்க்கிறோம். அது ஒரு பெரிய அதிகார உச்சத்தின் உருவம். ரோமானிய மன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தும் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பின் மூலம் அவற்றை நாம் பார்க்க முடியும். அரண்மனையை பொதுமக்களுக்கு திறந்து வைத்திருப்பது ரோமின் 7 மலைகளில் ஒன்றான பாலடைன் மலையுடன் இணைக்கிறது. இந்த அரண்மனையானது மன்றத்தின் சிறந்த காட்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது. மேலும் இது ஹேட்ரியன் மற்றும் நீரோ போன்ற பேரரசர்களின் பாதையில் பயணிக்கவும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை பார்க்கவும் உதவுகிறது. இந்த நினைவு சின்னத்தோடு அதற்குள் அமைக்கப்பட்டுள்ள எண்ணற்ற தொல்பொருட்களை பார்வையிடவும் முடியும். ஏனென்றால் 1980 முதல் 2020 வரை அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான தொல்பொருள் கலைப்பொருட்கள் பூங்காவிற்குள் நிரந்தர அருங்காட்சியகத்தில் இருக்கும் சூழலை உருவாக்குவதே பூங்காவின் தேர்வாக இருந்தது. இந்த கண்காட்சி திறப்பானது கொலோசியம் தொல்பொருள் பூங்காவின் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் வடபகுதியில் உள்ள மிலன் நகர் சிறைவாசிகள் கைவினத்தில் கப்பல் விபத்திலிருந்து பெறப்பட்ட கட்டைகள் பலதரப்பட்ட இசைக்கருவிகளாக மாற்றம் பெறுகின்றன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். த போலீஸ் என்ற இசைக்குழுவின் முன்னணி பாடகரான ஸ்ட்ரிங் அவர்களின் நேரடி கச்சேரியில் கலந்து கொள்ள முடிந்தது என்று எல்லாராலும் சொல்ல முடியாது. ஆனால் மிலனில் உள்ள சிறை கைதிகளுக்கு அது சாத்தியம். ஸ்ட்ரிங் வேறுபட்ட மேடைகளை மட்டுமல்ல வேறுபட்ட இசைக்கருவிகளையும் கொண்டிருந்தார். தனித்துவ பேஸுக்கு பதிலாக அவர் ஒரு தனித்துவமான கிட்டாரையும் வாசித்தார். இது லம்பதூசா அருகே உடைந்த கப்பல் படகுகளின் மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது. For all those born beneath an angry star, lest we forget how fragile. இந்த கருவிகள் ஒவ்வொன்றிற்கு பின்னும் படகுகளில் ஏறிய நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தீவை அடைய முயன்ற கதைகள் இருக்கின்றன. அவர்கள் ஏன் அந்த படகுகளில் செல்கிறார்கள் என்று அரசியல்வாதிகள் பெரும்பாலும் கேட்பதில்லை. ஒரு 12 வயது சிறுவன் படகிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் அது என் மகனாக இருந்தால் என்ன என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த படகுகள் அரசால் அழிக்கப்படுவதை அப்போதுதான் கண்டுபிடித்தேன். இந்த படகுகள் தங்கள் கதையை கூறும் வகையில் அவற்றை ஏன் உயிருள்ள நினைவாக மாற்றக்கூடாது என்று நினைத்தேன். அதுவே ஒரு இசைக்குழுவில் அவற்றை உயிர்ப்பிக்கும் யோசனையாக உருவெடுத்தது. படகிலிருந்த மரத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள் கடலின் இசைக்குழுவை தொடங்குவதற்கான தயாரிப்பாக அமைந்தது. அதன் பெயர் குறிப்பிடுவது போல மத்திய தரைக்கடலிலிருந்து இவை நேரடியாக வருகின்றன. ஆனால் இது மற்றொரு தனித்துவமான பண்புகளையும் கொண்டுள்ளது. இந்த வயலின்கள் மற்றும் டபுள் பேஸ்களை உருவாக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள் மிலனில் இருக்கும் ஒரு சிறையில் வசிக்கும் கைதிகள். அவர்கள் கம்பிக்கருவிகளை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பட்டறையில் அவற்றை உருவாக்குகிறார்கள். நாங்கள் சிறையில் பல ஆண்டுகளாக ஒரு பட்டறை வைத்திருந்தோம்.
அந்த சிறைக்கு படகுகளை கொண்டு வருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டேன். மேலும் 1500 இருந்து பழங்கால கட்டுமான நுட்பத்துடன் அந்த மரத்தில் வயலின் தயாரிக்க ஆரம்பித்தோம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த இசைக்கருவிகளை கைதிகள் வாசிப்பார்கள். இப்படித்தான் கடலின் இசைக்குழு உதயமானது. அந்த படகுகளில் இருந்து நம்பிக்கையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே அதன் பின்னால் உள்ள கனவு. இந்த திட்டத்தை வழிநடத்தும் அறக்கட்டளையின் தலைவருக்கு கைதிகளின் சமூக ஒருங்கிணைப்பு முக்கியமானது. சமூகத்துறையில் அவர்களின் அன்றாட பணியின் மூலம் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பிலேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10, ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம்.